இரண்டு மாதங்களும் நான்கு மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதங்களாக இருக்கின்றன. ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மதீனாவிலே வேகமாக காற்று வீசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய கீழ் ஆடை காலில் இருந்து கொஞ்சம் அகன்ற போது காலில் இருக்கின்ற குறையை சஹாபாக்கள் கண்டுவிட்டார்கள். கண்டவர்கள் சிரித்து விட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய மஸ்ஜிதுக்கு மாத்திரம் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الا كلكم راع وكلكم مسؤول عن رعيته رواه البخاري او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வதஆலாவின் பெயரால் இன்றைய ஃபுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் நிறுதி தூதர் நம் உயிரிடும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிகள் தபழு தாபிகள் முத்தகீன்கள் நல்லவர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தக்குவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தர பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியினுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கொண்டு சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, காலங்கள்
எங்களை வந்து அடைகின்ற போது அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல நாம் செயற்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலேயே மனிதன் தன்னுடைய வாழ்வை கச்சிதமாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக 12 மாதங்களையும் அல்லாஹ் எங்களுக்காகவே படைத்திருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களும் 4 மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதங்களாக இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா 12 மாதங்களில் 4 மாதங்களை எங்களுக்கு வேறாக பிரித்து காட்டுகின்றான். இஸ்லாமிய மாதங்கள் 12, அவற்றில் 4 கண்ணியமான மாதங்கள், அதில் 3 மாதங்கள் தொடராகவும் இன்னும் ஒரு மாதம் இடை நடுவிலும் வருகிறது என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்தில் நினைவூட்டுவதற்காக நான் உங்களுக்கு அதனை அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். கண்ணியமான 4 மாதங்களாவன நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாமிய மாதத்தினுடைய முதலாவது மாதம். அடுத்து வருவது ரஜபுடைய மாதம், இஸ்லாத்தின் 2வது கண்ணியமான மாதம். 3வது மாதம் துல்கஅதாவுடைய மாதம். 4வது கண்ணியமான மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 4 கண்ணியமான மாதங்களும் அல்லாஹ்வால் எங்களுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 4 மாதங்களையும் நாம் நமது வாழ்வில் அடைகிற நேரத்தில் சில விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், இன்னும் பல விடயங்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அதிகமாக்கிக் கொள்ள வேண்டிய விடயங்களாவன: 1, அல்லாஹுடனான தொடர்பை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக நாளாந்தம் தொழுகின்ற பரலான தொழுகைகளை நேரம் தவறாமல் கரெக்டாக முறையாக நேரத்திற்கு தொழுது கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழராக மதீனாவிலே வாழ்ந்தவர்கள். உயரத்தினால் கொஞ்சம் குறைவானவர்கள். நடக்கின்ற நேரத்திலே காலிலே சில குறைபாடுகள் இருப்பதனால் மற்றவர்களை போன்று நிமிர்ந்து நடக்க மாட்டார்கள். சில அவயவ குறைவுகள் படைப்பிலே இருந்திருக்கிறார். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜிது நபவியிலே அத்தனை தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வேகமாக காற்று வீசி கொண்டிருக்கிறார். தன்னுடைய கீழ் ஆடை காலில் இருந்து கொஞ்சம் அகன்ற போது காலில் இருக்கின்ற குறையை சஹாபாக்கள் கண்டு விட்டார்கள். கண்டவர்கள் சிரித்து விட்டார்கள். இதனை அவதானித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலிலே இருக்கின்ற குறைபாட்டை பார்த்தா நீங்கள் சிரிக்கின்றீர்கள், யாரும் சிரிக்காதீர்கள், அவரை பார்த்து ஏளனமாக பார்க்காதீர்கள். உஹது மலையை இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெருமானத்தை யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெருமானத்தை இந்த உம்மத்தினருக்கு சொல்லி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக இஸ்லாத்தின் பிரதான கடமையாகிய தொழுகையை நேரம் தவறாமல் முறையாக தொழுவதை அல்லாஹ் விரும்புகின்றான். அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையே தொடர்பாடலை உறுதிப்படுத்துகின்ற, இறுக்கமாக்குகின்ற, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தக்வாவை வலுப்படுத்துகின்ற ஒரு அமலாக இந்த தொழுகை இருக்கின்றது. ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாட்டை பிரித்து காட்டுவது இந்த தொழுகையாகும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதன் சொன்னார்கள், தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமலாகும், அதனை தொழுது கொள்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியமான இந்த மாதங்களை நம்முடைய வாழ்க்கை நாம் அடைகிற நேரத்தில் தொழுகையான பரதோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் வேண்டுதலாக தொழுது கொள்ள வேண்டும். அதே போன்று தஹஜ்ஜத்துடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை போன்ற இதர வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதங்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள்
குர்ஆனை அதிகமாக ஓதிக் கொள்வதோடு, காலை மாலை திக்ருகள் அவுராதுகள் சலவாத்துகளை அதிகமாக ஓதிக் கொள்வதோடு, எங்களுடைய குடும்பத்திலும் உறவினர்களிலும் இருக்கின்ற தேவையுடைய மக்களுக்கு அதிகமாக நாங்கள் தான தர்மங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய மற்றும் ஒரு நபிமொழி, யார் ஒருவர் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கின்ற ஆஷுராவுடைய தினத்தில் 10ஆம் நாளில் தன் குடும்ப உறவினர்களுக்கு யார் ஒருவர் கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுத்து செலவழிப்பாரோ, அவர் இந்த புதிய வருகின்ற ஆண்டு முழுவதும் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் விசாலமாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஆக இந்த மாதத்திலே வருகின்ற ஒரு முக்கியமான நாள் ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோற்பதோடு மாத்திரமல்ல, நாங்கள் குடும்ப உறவினர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் அயலவர்களுக்கும் எங்களிடத்திலே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கும் கொடுத்துதவ வேண்டிய பொறுமதியான மிகவும் பாக்கியம் நிறைந்த ஒரு நாளாக இந்த சதகா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த மாதங்களை அடைகிற நேரத்தில் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், பல அத்தொதுரிமோ, நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், சொல்லால் செயலால் நடத்தினால் யாருக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள், பேசுகின்ற பேச்சுக்களை நல்ல பேச்சுக்களை பேசுங்கள், உள்ளத்தை நோகடிக்கின்ற கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் அசிங்கமான அருவறுப்பான தூஷண வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக மற்றவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் நோகடித்து புண்படுத்தி விடாதீர்கள், வாதங்களில் விவாதங்களில் தர்க்கங்களில் ஈடுபடாதீர்கள், உங்களால் மற்றவர்களுக்கு எந்த அநியாயம் நடைபெறாத வகையில் உங்களுடைய சொற்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிலும் விசேஷமாக ஒரு கணவன் தன் மனைவிக்கு அநியாயம் செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். படித்துக் கொடுக்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் தங்களுடைய மாணவ செல்வங்களோடு நீதியாக நேர்மையாக மிக சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் சிறுவர்கள் பெரியவர்கள் மீது அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும் மரியாதை செய்வதும், பெரியவர்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுவதும் அன்போடு நடந்து கொள்வதும் எல்லா காலங்களில் எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டாலும் இந்த கண்ணியமான 4 மாதங்களை அடைகிற நேரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அல் குர்ஆனும் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 3 10 இரவுகளை அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமான இரவுகளாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். ரமலானுடைய மாதத்திலே வருகின்ற கடைசி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மாண்புகள் நிறைந்த இரவுகளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதிலே ஒரு இரவை அல்லாஹ் தந்தான், அதுதான் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு அந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகளிலே அல்லாஹ் ஒரு இரவாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னும் 10 இரவுகளில் 2வது இடத்தை வகிப்பது உல் ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1லிருந்து பிறை 10ஆம் நாள் வரைக்கும் வருகின்ற 2வது 10 இரவுகள் 10 நாட்கள். அதிலே தான் ஒரு நாளை அல்லாஹ் தந்தான், அதுதான் அரஃபாவுடைய நாளை தந்தான். அதிலே நோன்பு நிற்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி அமல் செய்யுமாறு நோன்பு நோற்றுக்கும் அல்லுமாறு சொல்லிய நாள் அந்த 10 நாட்களில் ஒரு நாளாக இடம்பெற்றிருக்கிறது. 3வது 10 இரவுகளை 10 நாட்களை நாம் அடைந்திருக்கின்ற ஒரு நாள் தான் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10ஆம் பிறை 1லிருந்து ஆஷுராவுடைய 10 நாட்கள் வரை உண்டான இந்த நாட்களாகும். இந்த நாட்களிலேயே ஒரு நாளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அதுதான் ஆஷுராவுடைய 10ஆவது நாள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பை நோற்றார்கள். கேட்கிறார்கள், நபியே நாயகமே, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய நோன்பை நோற்றால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஆஷுராவுடைய ஒரு நோன்பு காரணமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆஷுராவுடைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். சொன்னார்கள், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், நீங்களும் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆஷுராவுடைய நோன்பை நோக்குமாறு எங்களுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்று அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்.
ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் ஒரு நபிமொழியை இந்த இடத்திலே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நபி தோழர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த பாக்கியத்தை பெற்றவர்கள். அந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிகவும் நன்மைகள் நிறைந்த ஒரு நோன்பு ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 12 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த 12 மாதங்களில் அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து சொல்லப்பட்ட மாதம் தான் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஹர்ரமுடைய மாதத்திலே நோக்கின்ற நோன்புகள் இருக்கிறது, இது ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அதிக நன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு நோன்பாக இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நம்முடைய வாழ்க்கை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹிஜ்ரி ஆண்டு 1446 பிறக்கின்ற வேளையில் நம்முடைய நிலைமை, நம்முடைய சுகாதார நிலைமை என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு சுகமாக இருந்தவர்கள் நோயாளிகளாக படுத்துக் கொள்ளுகிறார்கள். படுத்தவர்களும் ஓடியாடி உழைத்தவர்களும் திடீர் திடீர் மரணத்தை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அடைந்த கடைசி சந்தர்ப்பமாக அல்லாஹ் என் வாழ்க்கையில் தந்திருக்கிற இறுதி சந்தர்ப்பம் என்ற அந்த நீயத்தோடு நன்மையை நாடி இந்த சந்தர்ப்பத்தை நன்மைகள் செய்வதற்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக திங்களிலும் வியாழலிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறை 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்களிலும் 3 தினங்களிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்டியங்கள் மாண்புகள் நிறைந்த இந்த முஹர்ரமுடைய மாதத்திலும் பெருமனே 9-ம் 10-ம் ஆஷுரா தினத்தின் நோன்பை மாத்திரம் நோற்றுக்கொண்டு நாங்கள் நிறுத்திவிடாமல் இந்த மாதத்தினுடைய கண்டியத்தின் பெருமதியை விளங்கி வருகின்ற திங்களில் வியாழனில் அதே போன்று 13, 14, 15 ஆகிய தினங்களை நோற்றுக்கொள்வோமையாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்த அத்தனை ஹைர்களையும் மாண்புகளையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 13 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கிறார்கள். அவருடைய ஈமானுக்கும் அவருடைய உயிருக்கும் பேராபத்து ஏற்படுகின்ற வேளையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து தன்னுடைய பிறந்தகமான பிரதேசத்தை நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து மதீனத்துடைய மண்ணை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அது கிறிஸ்துவுக்கு பின் 622 ஆண்டு. இப்போது நாங்கள் இருக்கின்றோம் கிறிஸ்துவுக்கு பின் 2023 இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பயணம்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரத்துடைய பயணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவை வந்து அடைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லமஸ்ஜிதுன் குஸ்ஸிஸ அல தக்வா, மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு இறை இல்லமான மஸ்ஜிதை கட்டினார்கள். அதுதான் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சிலாகித்து சிறப்பித்து சொல்லுகின்றார். லமஸ்ஜிதுன் குஸ்ஸிஸ அல தக்வா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக இறையச்சத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் நிர்மாணிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்ற சிறப்பு பெயரை பெற்றதாக அந்த மதீனத்துடைய மண்ணை இன்று அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான மஸ்ஜிது தான் மஸ்ஜிது குபா. இந்த மஸ்ஜிது குபா மதீனாவிலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். மஸ்ஜிது நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால் கற்கள் வைக்கப்பட்டு அம்மார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உதவியோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் மஸ்ஜிது நபவி. தன்னுடைய உடலை இன்றும் சுமந்திருக்கின்ற அந்த புனித பகுதியாக அந்த மஸ்ஜிது நபவி காணப்படுகிறது. மஸ்ஜிது நபவிக்கு இடம்பெயர்ந்து சென்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அதில் விசேஷமாக ஒவ்வொரு சனிக்கிழமையில் இருக்கின்ற இடத்திலேயே உது எடுத்து கொண்டு நடந்தும் தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்திலும் மஸ்ஜிது குபாவை மறக்காமல் வந்து 2 ரக்கா தொழுதுவிட்டு செல்லுவார்கள். சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த குபாவில் வந்து 2 ரக்காத்து தொழுது கொள்கிறாரோ அவருக்கு கபூல் செய்யப்பட்ட உம்ராவுடைய சவாபு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
முதலாவதாக மஸ்ஜிதை நிர்மாணிக்கிறார்கள், மக்களை ஒன்றுபடுத்துகிறார்கள், உள்ளங்களில் இருக்கின்ற குரோதங்களையும் விரோதங்களையும் பகைமையையும் இல்லாமலாக்குகிறார்கள். மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் இடையிலே சகோதரத்துவத்தை உண்டு பண்ணுகிறார்கள், வலுப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினுடைய திறமையை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னனா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகள் வியாபித்து காணப்படுகின்றன. அந்த மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய திறமை, அவர்கள் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன, எப்படியான தகைமை உள்ளவர்கள் இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவினுடைய 18வது வசனத்திலே ஒரு நிர்வாக திறமை கொண்ட ஒரு நிர்வாகி தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டிய அல்லாஹுடைய இறை இல்லத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றேன், அல்லாஹுடைய மாளிகைக்கு நான் நிர்வாகியாக செல்ல போகின்றேன், இந்த மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டிய அல்லது நிர்வாகியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எனக்கு பின்வருகின்ற தகைமைகள் திறமை எனக்கு இருக்கிறதா என்பதனை ஒவ்வொருவரும் மேல் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஆயத்தாக இந்த குர்ஆனுடைய வசனம் திகழ்கிறது. அல்லாஹு தஆலா நான்கு நிபந்தனைகளை சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக சொன்னான், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுடைய மாளிகை என்பது அவனை வணங்குவதற்காக சுஜூதி செய்வதற்கான இடமாகும், அல்லாஹ்வுடைய மலக்குகள் நிறைந்து காணப்படுகின்ற புனித இடமாகும், அங்கே உள்ளே வருவக்கூடியவருக்கும் பள்ளியிலே வருமனை உட்கார்ந்திருக்கின்ற மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அல்லாஹும்ம அஃபிர் லஹு வரஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று மஸ்ஜிதை தவிர வேறு எங்கும் இந்த உலகத்திலே அமல் செய்யாமல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடம் இந்த பூமியில் எங்கும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய மஸ்ஜிதுக்கு மாத்திரம் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சிரமம் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், செலவில்லாமல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? பள்ளியிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருங்கள், நீங்கள் வெளியேறி செல்லுகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இந்த ரெண்டு துஆக்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் பெயரிலே நன்மைகள் எழுதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது இந்த பூமியிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜிதாகும். ஒரு கருப்பினத்து இனத்தை சார்ந்த ஒரு நீக்ரோக்கார பெண் வளமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவளுடைய வேலைகளையும் நடவடிக்கைகளையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக அவதானித்துக் கொண்டே இருப்பார்கள். சில நாட்களாக அந்த பெண்மணியை தன்னுடைய மஸ்ஜிதிலே காணவில்லை. அவளை பற்றி தன் தோழர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். அவள் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விட்டால் அவளை நாங்கள் நல்லிணக்கம் செய்து விட்டோம் என்ற செய்தியை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் அந்த செய்தி நீங்கள் எனக்கு சொல்லவில்லை? உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு அவருடைய கபரடிக்காமல் சென்று அவளுக்காக துஆ கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னஹா ஃபில் ஜன்னா, அவள் சுவர்க்கத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கலங்கக்கூடிய இடமாகும், எங்களுடைய பாவங்களை போக்குகின்ற ஒரு இடமாக இந்த மஸ்ஜித் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதனால் தான் சொல்லுகின்றான், ஐங்கால தொழுகைக்காக வந்து செல்லுகின்ற மனிதர்களுக்கே இப்பேற்பட்ட கண்ணியங்களை நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் அந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்பேற்பட்ட தக்குவாதாரிகளாக இருக்க வேண்டும். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உள்ளத்திலே நிரப்பமான உறுதியான அசைக்க முடியாத ஈமான் இருக்கின்றவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு முதலாவது தகைமை பெறுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஈமான் யாருடைய உள்ளத்திலே குறையாக இருக்கிறதோ அவனிடத்திலே நிரந்தரமான தொழுகி இருக்க மாட்டார். தௌபா செய்கின்ற விடயத்திலே அவன் அலட்சியமாக இருப்பான். ஹலால் ஹலால் ஹராம் பேணுகின்ற விடயத்திலே பொடுகோக்காக இருப்பான். யாருடைய உள்ளத்திலே ஈமான் நிரப்பமாக இருக்கிறதோ, அசைக்க முடியாத உறுதியான ஈமான் இருக்கிறதோ அவர்கள் தொழுகையிலே மிக நேர்த்தியாக இருப்பார்கள். இரண்டாவது தகைமையாக அல்லாஹ் அதனையும் சொல்லி காட்டுகிறான், வ அகாம ஸலா, யாரிடத்திலே நல்ல ஈமான் இருக்கிறது, உறுதியான ஈமான் இருக்கிறதோ, தொழுகையை நிரந்தரமான தொழக்கூடிய இஸ்திகாமத்தான நிரந்தர தொழுகையாளிகளாக இருப்பார்கள், விட்டுவிட்டு தொழமாட்டார்கள், தொடரான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது பண்பாக ஒரு நிர்வாகி தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டியது, வ ஆத்த ஸகா, ஏழைகளை விட பண பல
அதிகாரம் உள்ளவர்கள், படித்தவர்கள், செல்வாக்குள்ளவர்கள், யாருக்கு அல்லாஹ் என்ன திறமையை கொடுத்திருக்கின்றானோ அந்த திறமையோடு அவர்கள் நிர்வாகத்திற்குள் வந்து என்னுடைய மஸ்ஜித், என்னுடைய நிர்வாகத்திற்குள்ளே இருக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் தந்த என்னுடைய சொத்து செல்வம் இது புத்தியாக இருக்கலாம், நல்ல ஆலோசனையாக இருக்கலாம், நல்ல அறிவாக இருக்கலாம், சொத்துக்களாக செல்வங்களாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு என்னால் என்ன பங்களிப்பு செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கின்ற அளவுக்கு செல்வந்தர்கள், பணக்காரர்கள் இதிலே உள்ளே வர வேண்டும். அவர்களுக்கு இந்த தகைமை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக நான்காவது தகைமைதான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், மார்க்க விடயத்தில் தீர்ப்பளிக்கின்ற விடயத்தில் ஒரு ஜமாஅத்திலே தவறு செய்கின்றவர்கள், குற்றம் இழைக்கின்றவர்கள், தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுக்கு ஏதாவது ஹுக்கும் சட்ட தீர்ப்பை கொடுக்கின்ற விடயத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத உறுதியான உள்ளம் உள்ளவர்களாக அந்த நிர்வாகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நிர்வாக திறமைக்கு தைரியமும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அபூதர் ரிஃபாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் ஆட்டத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, எனக்கு பொறுப்பை தாருங்கள், தலைமைத்துவ பொறுப்பை எனக்கு தாருங்கள், நான் அமீராக வேண்டும், தலைவராக வேண்டும் என்ற தன் எண்ணத்தை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு அந்த தலைமை பொருத்தம் உனக்கு பொருத்தம் இருக்கார் பொருத்தமாக இருக்கார், ஏன் நீ பலவீனமான மனிதனாக இருக்கிறாய், எல்லோரின் மீதும் நீ பரிதாபம் காட்டுகின்றாய், ஆகையினால் இந்த பொறுப்புக்கு நீ வருவது தகுதியல்ல, எனவே இதற்கு தகுதியான ஒருவர் வர வேண்டும், அவருக்கு உறுதி இருக்க வேண்டும், மன தைரியம் இருக்க வேண்டும் என்று அபூதர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டு வந்தும் கூட தலைமை பொறுப்பை நிர்வாகத்துறையை அல்லாஹ் அவர்களுக்கு ஒப்படைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையிலே ஒப்படைக்கவில்லை. ஆக நிர்வாக திறமை என்பது அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுக்கின்றானோ அவர்களால் மாத்திரமே ஒரு உறுதியான நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியும். இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். நிர்வாகத்தையும் பள்ளியையும் செயல்படுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய பொது சொத்துக்களுடைய விடயத்தில் அமானிதத்தை பேணிக் கொள்வதை அவர்கள் கண்ணும் கருத்துமாக பேணிக் கொள்ள வேண்டும். அமானிதத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள், பொது சொத்துக்களை தன்னுடைய சொத்தாக அபகரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் தண்டனைகள் பல கொடுப்பது ஒரு புறம் இருக்க, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களை தண்டித்த வரலாறுகள் பல இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய யுத்தத்திலே கலந்திருக்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்த களத்திலே எத்தனை பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்று அப்படியே பார்த்து கொண்டு வருகிற நேரத்தில் சில சஹாபாக்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள், இன்னஹு இன்ன ஃபுலான் ஷஹீதுன் இன்ன ஃபுலான் ஷஹீதுன், ஒவ்வொரு மரணித்திருக்கின்ற ஷஹீதாகி இருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து சில சஹாபாக்கள் சொன்னார், இவர் ஷஹீதாகி விட்டார், இவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விட்டார் என்று ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டே செல்லுகிறார்கள். இறுதியாக ஒரு சஹாபியினுடைய ஜனாசா அங்கே மூடப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் சஹாபாக்கள், இன்ன ஃபுலான் ஷஹீதுன், இவரும் ஒரு ஷஹீதாக இருக்கிறார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லா, நீங்கள் நினைக்கிறவாறு அவர் ஷஹீதாக அல்ல, இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், இந்த சஹாபியை நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன். ஏன் தெரியுமா? பொது சொத்திலிருந்து ஒரு துணியை, ஒரு சால்வை போன்ற ஒரு துணியை அனுமதி இல்லாமல் எடுத்து தன்னுடைய சொத்தாக எடுத்து பாவித்ததன் காரணமாக அவர் நரகத்தில் இருப்பதை பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக ஏராளமான பல வரலாற்று நிகழ்வுகள் இஸ்லாத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் பொது சொத்துக்களுடைய விடயத்தில், பொதுமக்களுடைய ஊர் மக்களுடைய சொத்து செல்வங்களில் தானும் தன் குடும்பமும் வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை உல்லாசமாக்கி கொள்ளாமல் பொதுமக்களுடைய சொத்துக்கள் அது அவர்களுக்கே உரியது, இந்த விடயத்திலே போதுமான கரிசனையை இந்த நிர்வாகத்துறையினர்கள் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்படி வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்திற்கு தேவையான அனைத்து திறமைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவர்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டு நமக்கு மாத்திரமல்ல முழு மனித சமூகத்தினருக்கும் விமோசனங்களையும் அனைத்து ஹைர்களையும் நலவுகளையும் தந்தருவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபகர்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மை செய்வாயா. யாரெல்லாம் பள்ளியினுடைய நிர்வாகிகளாக இருந்து அந்த சேவையை மிகச் சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி உத்தாசை செய்தல்வாயா, கொடுத்தல்வாயா. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயா. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எல்லா வகையிலும் நீ பறக்கச் செய்தல்வாயாக. எங்களுடைய அமல்களையாக நீ தபுள் செய்வாயாக. வாசர் தழ்வான அலில் அஹமதுல்லா ஜபில் ஆலமீன்.